கரிசல் வாசம் மண்ணின் மனம் வாழ்வு இப்போ பிஞ்சையில் வந்து பொம்பளை ஆளு வந்து நிறைய பேர் வந்து பருத்தி இருக்காங்க பருத்தி நல்லா வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு இருக்காங்க வியாபாயமாக நல்ல வெயில் வேறு இருக்குது எதுக்கு வியாபாரம் எடுக்காதுனாக்க பருத்தி அவங்க எவ்வளோ எடுக்காதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கூலி வரும் பங்கு வரும் அதுக்கோசரம் வந்து வியாபாயமாக எடுத்துகிட்டு இருக்காங்க முடித்த உடனே ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலை அவங்க சேலையிலே கட்டிப்பாங்க பருத்தி மூட்டை மாதிரி இல்லைன்னாக்க தனியை வீட்டிலருந்து துணியை கொண்டு போய் அதில் மூட்டை மூட்டை கட்டி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி மூட்டை கட்டிவிட்டாங்க கட்டிட்டு சத்தோட உட்காரலான்னு சொல்லிவிட்டு அங்கே கருவு மரத்துக்கே உட்காடுறாங்க அப்போ கருப்பிங்கிற பொம்பளை மட்டும் என்ன பண்ணுது கொஞ்சம் சேர்த்து இருங்கத்தா இழந்த பழம் செடி இருக்குது நான் போய் பிடிக்கிட்டு வரேன் அந்த மோலாலி வீட்டில் பிள்ளை நல்லா ரெண்டு சின்ன பிள்ளை ரெண்டு பேரும் நம்ம எப்படா வரும்னு பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இழந்த பழம் பிடிங்கிட்டு வருது பிடிங்கிட்டு வந்தோன்னா ஆளுகள்லாம் அங்கேருந்து வாரிசு நடந்து வந்துட்டு தலையில் பருத்தி மூட்டையை வச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளை ரெண்டும் கருப்பியை பார்த்தோன்னே வேகமாக அதைவிட்டு ஓடுதுங்க ஓடவுன்னு இருக்கு தாய் அப்படின்னு சொல்லிவிட்டு மடியிலிருந்து இவ்வளோ இழந்த படத்தை எடுத்து கொடுக்குது கொடுத்துட்டு இந்த பிள்ளையை போயிட்டாங்க இப்போ வீட்டில் வந்துட்டு எல்லா மூட்டையும் இறக்கி வரிசையாக உட்காந்துட்டுருக்காக பாட்டி வந்துச்சு பாட்டி வந்தவொடனே எல்லாத்துக்கும் வந்து ப பருத்தி கூறு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பருத்தி கூறு வைக்கிறது எப்படி அப்படின்னாக்கா அவங்க பருத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா ஒரு பெரிய மூட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் கொஞ்சம் பருத்தி எடுத்துகிட்டு இவ்வளோ இவ்வளோ சைஸில் வந்து அந்த அம்மா கை எவ்வளோ இருக்கும் அது மாதிரி கூறு வைப்பாங்க அப்போ இருக்கிற விலவாசிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அன்றைக்கி பருத்தி எடுத்து வந்த பருத்தியை வந்து ஒரு நாலு கூறு வைக்கிறாங்க நாலு கூறு வச்சுட்டு மூணு கூறு வந்து இந்த வீட்டு ஆளுகளுக்கு அந்த ஒரு கூறு வந்து வேலை செஞ்சு வந்த ஆளுக்கு பார்த்தீங்க கூரில் வந்து இந்த நாலு கூரில் வந்து இவங்களுக்கு கொடுக்குறதுல பருத்தி கொஞ்சம் கூட தான் இருக்கும் வழியே குறைச்சலாக இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்த பருத்தியை வந்து ஒரு ஆறு ஏழு வாட்டி கூறு வைப்பாங்க கூறு வச்சு அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டே இருப்பாங்க கொடுத்தனாக்கா இவ்வளோ பருத்தி எடுத்து தாங்க வச்சு இப்போ பெரிய மூட்டை அவங்களுக்கு இப்ப இப்போ இவ்வளோ பெரிய பருத்தி அவங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆளுகளுக்கும் பருத்தியை பகிர்ந்து கொடுத்துருவாங்க இதுதான் அவங்களுக்கு கூலி கூலி வந்து ரூபாயாக கொடுக்கறதுலாம் அப்போ வந்து ரொம்ப குறைச்சல் கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ பருத்தி எடுத்துட்டேன் இவங்களுக்கு கூலி முடிஞ்சிருச்சு இப்போ வீட்டில் பதிவாக உழுகிற ஆளுகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வருஷம் கொத்துன்னு இருக்கும் இல்லைன்னா மாத கொத்துன்னு ஒன்று இருக்கும் வருஷத்துக்கு இவ்வளோ கோட்டை தானியம் இவ்வளோ நெல் இவ்வளோ கமம்புல் இவ்வளோ கேப்பை அங்கே வீட்டில் என்ன விளையுதோ அது வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து சம்பளம் இருக்கும் அது அவங்களுக்கு மட்டும் இல்லை அதே மாதிரி அந்த ஊர் குடிம சொல்லுவாங்க முடி வெட்டுறவங்க சவரம் பண்ணுறவங்க அவங்க அப்புறம் வண்ணாரம் சொல்லுவாங்க துணி துவைக்கிறவங்க அவங்களுக்கு அப்புறம் செருப்பு தைக்கிறவங்க அதுக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்குற ஆளுகளுக்கு அப்புறம் ஊர் மாடு மேய்க்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் கொத்துன்னு இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொத்து கொடுத்துருவாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து சம்பளம் இப்போ இவங்க என்ன பண்ணுவோம் இவங்க சாமான சீட்டு வாங்கணும் இல்லையா இப்போ சாப்பாட்டுக்கு இங்கே வாங்குகிற தானியம் சரியாக போயிடும் நெல்லோ அரிசியோ அப்புறம் வந்து கேப்பையோ கம்மம்புல்லோ இல்லை குதிரைவாளி தெனை இந்த மாதிரி எதாவது ஒன்று சாப்பாட்டுக்கு இது இருக்குது மேற்கொண்டு சாமான சீட்டு அப்போ எண்ணெய் வாங்கணும் தேங்காய் வாங்கணும் வேறு எதாவது பருப்பு வாங்கணும் அப்படின்னாக்கா அது கடைக்கு போகணும் கடைக்கு என்ன பண்ணுவாங்க இந்த பருத்தி கொண்டு போனாங்க இல்லையா அவங்க போய் கடையில் போய் இந்த பருத்தியை கொடுப்பாங்க பருத்தியை கொடுத்தனாக்கா அப்போ விலைவாசி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சாமான் சேட்டு கொடுப்பாங்க இப்போ பருத்தி கொண்டு போன பருத்தி வந்து இவ்வளோ பருத்தி கொண்டு போகிறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ விலைவாசி இப்போ அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார் அதை மூணு இப்போ மூணாக பிரிப்பார் மூணாக பிரிச்சுட்டு ரெண்டு அவருக்கு ஒன்று வந்து எடைக்கு எடை அதுக்கு ஏற்ற மாதிரி எடை போட்டு சாமான் சேட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரெண்டாக பிரிப்பாங்க ரெண்டாக பிரித்து ஒரு பொங்கு கடைக்கு ஒரு பொங்கு இவளுக்கு இவளுக்கு கொடுக்க வேண்டியது வந்து வேறு எதாவது இப்போ எண்ணெய் வாங்கினீங்க தேங்காய் வாங்கினீங்க அந்த மாதிரி இடைக்கு எடை அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க இல்லைன்னா அந்த பருத்திக்கு ஒரு கரையை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருள் கொடுப்பாங்க இப்போ செவு வாங்குறதோ வேறு திங்கருக்கு எதை வாங்குறதோ அந்த மாதிரி கொடுத்துப்பாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தானியமோ நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த கடையில் வந்து தானியத்தை கொடுத்துட்டு அந்த சாமானை வாங்கிக்கிறது பண்டை மாற்றம் அந்த மாதிரி அதே மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா வண்டிகளில் வந்து விளைச்சல் இல்லாத பொருட்கள் இருக்கும் இல்லையா இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா பொருளும் நமக்கு வந்து விளையாது கிழங்கு இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில ஊர்களில் வரும் சில ஊர்கள் வராது போடுவாங்க போட மாட்டாங்க இப்போ சில ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா நிலக்கடலே மாட்டாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டியில் வந்து நிலக்கடலில் விற்க வரோம் கிழங்கு விற்க வரோம் இப்போ ஆடு அதை வாங்கணும்னு என்ன பண்ணுவோம்னாக்கா இருந்து பருத்தி எடுத்துகிட்டு போவாங்க இல்லைன்னா தானியம் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ தானியம் எடுத்துகிட்டு போனேன்னாக்க பெரிய படிக்க இவ்வளோ கொடுக்கணும் சின்ன படிக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சுருப்பார் அந்த கணக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு சீனி சீனிக்கெழங்க கொடுப்பாங்க நிலக்கடலை கொடுக்கறது எல்லாம் அப்படி இருந்துருக்குது அப்புறம் வந்து மொத்தம் மொத்தமாக வந்து விவசாயத்தில் ஆள் வந்து பருத்தி போடுவாங்க பருத்தி போட்டோன்னாக்கா அதை நிறைய ஒரு வீட்டில் வந்து பார்த்து இருபது குண்டால் முப்பதுவுண்டால் நாற்பது குண்டால் பருத்தி இருக்குன்னு வச்சுப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் மாடுகள் வேறு நிறைய இருக்கும் அப்படி மாடுகள் நிறைய இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கே போய்ட்டு ஒரு மில்லுல போய் பருத்தி அரைக்க கொடுத்துட்றது அரைக்க கொடுத்துட்டு ரூபா எவ்வளோ கொடுக்காங்களோ அது ஒரு கணக்கு வச்சு கொடுத்துட்டு அந்த பருத்தி அரைச்ச கொட்டை பருத்தி கொட்டை இருக்குது இல்லையா பருத்தி கொட்டையை பூரா கொண்டு வந்துடுவாங்க பருத்தி கொட்டை மாடுகளுக்கு வேணும் இவங்க புதுசாக போய் கடையில் போய் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு அப்போ ஆளுங்க வந்து ரூபாயை வந்து நிறைய கண்ணிலே பார்க்க முடியாத மாதிரி இருக்கும் எல்லாம் சில்லறை ஏதாவது அஞ்சு பைசா ரெண்டு பைசா பத்து இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் போய் மொத்தமாக ரூபாய்கள் வந்து பார்க்க முடியாத மாதிரி இருக்கும் இப்போ சொல்கிறாங்க இல்லையா கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு அந்த மாதிரி அப்போ வந்து பண்ட மாற்றம் நீங்கள் ரூபாயே ஆட்டியும் எதுவும் வாங்க வேண்டியதில்லை அப்படி அப்படியே போயிட்டு வந்துருக்குது ஏன்னா எல்லாமே அந்த விவ அப்போ தொழில்கள் வந்து எதுவுமே கிடையாது விவசாயன்ற ஒரே ஒரு தான் அந்த தொழிலை சுற்றி தான் எல்லாமே இருந்திருக்குது அதனால் அது வந்து அப்போ சாத்தியமாக இருந்திருக்குது இப்போ வந்து எல்லாமே வந்து வசதிகள் வாழ்க்கையில் எல்லாமே மாறிப்போச்சு அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு வருது அவ்வளோதான்